வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன்ல எல்லாருக்கும் பிடிச்ச ரவா லட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ரவா லட்டு செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் ரவா எடுத்திருக்கோம், 1 கப் சர்க்கரை, எந்த அளவுக்கு நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே ஈக்குவல் சர்க்கரை, 1 டம்ளர் பால், காய்ச்சின பால், திராட்சை, முந்திரி, ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் உப்பு, நெய். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா 1 கடாய் சூடாயிடுச்சு, அதில் வந்து நம்ம வந்து நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நெய் மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து பால் சூடு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம வந்து சூடாக ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ணோம், அதனால் பால் வந்து கொதிச்சிட்ருக்கு. மறுபடியும் இப்போ நல்லா நெய் மெல்ட் ஆகிடுச்சு, இதில் வந்து நம்ம ரவையை சேர்த்துடலாம். ரவையை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். கடைங்களில் வந்து ரோஸ்ட் பண்ணியே விற்கிது, ரோஸ்ட் பண்ணியே அது வாங்கி நம்ம செஞ்சாலும் செய்யலாம், இல்லை நம்ம வீட்டிலே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் செய்யலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான், ஹை ஃப்ளேமில் எப்பயுமே ரவையை வந்து வறுக்கிறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது, அது வந்து சீக்கிரம் கருகிடும். அதனால் வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து செய்வோம். 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம், 1 லேருந்து 2 சேர்த்துட்டு முந்திரியை வறுத்துக்கலாம். மெல்ட் ஆகிடுச்சு, முந்திரியை நல்லா வறுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்ததுக்கு அப்புறமா தான் திராட்சை சேர்க்கணும், இல்லைனா திராட்சை வந்து கருப்பிடும். பாருங்க, இப்போ அடுத்து வந்து திராட்சை சேர்த்துக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம இதை தனியாக எடுத்து ஆற விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த சூப்லேயே வந்து சர்க்கரையை சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்க்குறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதிலே வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம வாசனைக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் வந்து உப்பு, இது வந்து சும்மா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா வந்து 1 டைம் நல்லா நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையையும் இதுலேயும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த சூடு இருக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உருண்டை, ரவை உருண்டை வந்து உருட்டி எடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக சூடு இருந்தால் போதும், இதை கொஞ்சம் சூட்டோட சூட்டாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி 1 கரண்டி எடுத்துக்குவோம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து பிசறிக்கலாம். உங்களுக்கு கை சூடு பொறுக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக நெய்யை வந்து கையில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து உருண்டைய நல்லா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஏன்னா சூட்டில் நம்ம பிடிச்சாதான் அது வந்து பிடிக்க முடியும், இல்லைன்னா பிடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், இப்போ பிடிச்சாச்சு. ரொம்ப பாலை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால உருண்டை எடுத்து பிடிக்க முடியாது, அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா டைட்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா உதிந்துரும். பாருங்க, நல்லா டைட்டாக பிடிச்சாச்சு. இப்போ அடுத்த உருண்டை ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு பால் ஊற்றி கொஞ்சமாக நிறைய ஊற்றுனீங்கன்னா சொத சொதன் ஆகிடும். கொஞ்சம் சூடு பொறுக்க நல்லா டைட்டாக அப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சேர்த்து உருண்டை பிடிக்கணும். இது நல்லா குழந்தைங்களுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம ரவா லட்டை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா அதில் வந்து பால், ரவை, நெய், முந்திரி திராட்சை தான் சேர்த்துருக்கோம். ஸோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.